Hi, hello and welcome to all the IndiaGlitz viewers out there. This is Vijaya Namle. Inniki Vijaya Chamunderswari amma vandha irukanga. Vanakkam amma. Eppadi irukinga? Nalla irukken. Savithri amma avargala criticize pannavungalukkum, Keerthi Suresh avangala criticize pannavungalukkum, body shaming pannavungalukkum, ellarayum taandi ivanga ellarkum vandu mooku mela virala vekkira bachathila awards 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 abdingra mari vandirukku. In this time, how do you feel? What do you feel like, you know, communicating in that time? Madhula, I must tell you, in Tambi Pakatala, I would have been more happy. Because we are just two children, Amma, Pak, Satish, and me. So, in the Mariella, I rather not come immediately. You in Tambi Pakatale, Abdinutono, and I'll put the Sari Katirka, I hope he's watching. Keerthi, she's like a. Or a raw clay mari, so it is very nicely molded. Molded, okay. Then you erkenave sollirkeenga engitta idu vandu erkenave nalla or periya artist vandu the award vaangiradhu, it's something. But she's been molded in this movie, and my mother has been the reason for it. So my mother being the reason for an artist to come up like this, what more will amma want? அம்மாவோட ஆசையே அதுதானே. இப்போ அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வாணிஸ்ரீ அம்மாவை கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட ஒரிஜினாலிட்டியை வெளியில் கொண்டா அப்படின்னாங்க. ஸோ ஷி லைக்ஸ் டு சி மோ ஆர்ட் ஃபார்ம்ஸ், மோ பீப்புள் கம் அப் லைக் தட். அந்த இடத்துல சொல்லாமலே விட்டுருக்கலாம். ட்ரூ லவ், ட்ரூ லவ் அது. யோசிக்கிறவங்க தான் போய் சொல்லுவாங்க. அந்த அந்த நடிப்புல மேலே இருக்கிற ஒரு ட்ரூ லவ் அது. அதனால இவங்க கேரக்டரை வச்சு அந்த பொண்ணு வந்து இப்படி முன்னுக்கு வந்திருக்காங்கன்னா, டெஃபினெட்லி அம்மா மஸ்ட் பி ஃபீலிங் வெரி ஹாப்பி, அண்ட் ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் வெரி ஹாப்பி. இஃப் தேர் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் அம்மா அண்ட் மீ, ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹர். கீர்த்தி ஹஸ் ஆக்டட் இன் த மூவி அண்ட் ஷி ஹஸ் காட் தி அவார்ட்ஸ். நிறைய இடத்துல கூப்பிட்டு கூப்பிட்டு அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க மேகசீன்ஸில், நிறைய நியூஸ் எல்லாம் வந்திருக்கா அவங்கள பற்றி. ஷீஸ் மூக்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி காமிச்சிட்டா ஆக்டிங் ஸ்கில்ஸு அப்படின்ட்டு வந்திருக்காங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க மூவியில் நிறைய நேம்ஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர், இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்ட்டு, பட் இட் டிண்ட் ஹேப்பன். ஃபைனலி கீர்த்தின்னு சொன்ன உடனே எனக்கு டக்கு டக்குன்னு ஃபோன் கால்ஸ், இந்த பொண்ணு என்ன பண்ணோம், இந்த பொண்ணு சின்ன பொண்ணாச்சு, இது இவளுக்கு என்ன தெரியும், அவளுக்கு அந்த பாடியும் இல்லையே, அம்மா கொஞ்சம் சப்பியாக இருப்பாங்களே, இவளுக்கு அந்த மாதிரியும் இல்லையே, வித்தின்னா இருக்காளே, சூட் ஆகுமா, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கேரக்டரைசேஷனுக்கு வில் ஷீ சூட் அப்படின்ட்டு நிறைய ஃபோன் கால்ஸ். அவ்வளோ எதுக்கு ப்ரொடியூசர்ஸே நாகஸ்வின் வந்து சூஸ் பண்ண உடனே பக்கத்தில் இருந்த ஸ்வப்னா அவரோட ஒய்ஃப் பிரியங்கா அவங்களே சொன்னாங்க, என்ன ஒரு கீர்த்தின்னு சொல்கிறாரு, ஐயுஷ்வா நாக், ஐயுஷ்வா நாக் அப்படின்னு கேட்டாங்களாம். அண்ட் ஹி வாஸ் வெரி ஷுவர், ஹி செட் நோ ஷி வில் ஃபிட் இன் டு இட் அப்படின்னாரு. துடு துடு துடன்னு இருப்பாங்க அம்மா. ஸோ அந்த மாதிரி ஒரு துடு துடு கேரக்டர் வரணும்னா கீர்த்தி ஃபிட்ஸ் இன் டு இட் வெரி வெல், பிகாஸ் அவன் நேச்சுரலாகவே அப்படி தான். நிறைய மேனரிசம்ஸ் நான் நிறைய சொல்லியிருக்கேன் இன்டர்வியூஸில், நிறைய மேனரிசம்ஸ் அவளுக்கு வந்து நேச்சுரலாகவே இருக்குது, அம்மா மாதிரி அம்மா மாதிரியே இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இதுவும் சொல்லி ஆகணும், 20 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து தெலுங்கு ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு செக்டாரில் தி கெட்டிங் த நேஷனல் அவார்ட் இல்லையா, ஃபார் தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கெட்டிங் த மூவி இஸ் கெட்டிங் தெலுங்கு செக்டரில் பெஸ்ட் மூவி, அண்ட் கீர்த்தி இஸ் கெட்டிங் ஓவரால் நேஷனல் அவார்ட். ஸோ தட் இஸ் சம்திங் ரியலி பிக். ஸோ தெலுங்கு மூவிலேருந்து ஒரு நேஷனல் அவார்ட் வந்தது விஜய் சாந்தி அவர்களுக்கு ஸோ மெனி இயர்ஸ் அகோ, அதுக்கப்புறமா இப்போ கீர்த்தி. அண்ட் கீர்த்தி இஸ் நாட் தெலுங்கு, ஸோ அவங்க வந்து டப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லும் போது, நோ 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 நானே பேசுகிறேன் அப்படின்னா, அவளுக்கு தெலுங்கு அவ்வளோவா தெரியாது, இல்லை நானே பேசுகிறேன். ஃபார் தட் மேட்டர் அப்பாவை நடித்த துல்கர் சல்மானுக்கும் தெலுங்கு தெரியாது, இஸ் எ மலையாளி இல்லையா. ஸோ தே அவங்க வந்து டப்பிங்னு சொல்லும் போது ரெண்டு பேருமே தே செட் நோ. துல்கர் தே செட் இட்ஸ் ஓகே நோ டப்பிங், பிகாஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட இட் இல் சூட், பிகாஸ் அப்பாஸ் தமிழ், அதனால அந்த டயலெக்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் ப்ரொனவுன்சேஷனில் இட் இல் சூட் பரவாயில்ல அப்படின்னாங்க. அண்ட் ஹீ ஃபிட் இட் சோ வெல் ஸ்டைலிஷ்லி இன் டு தட் கேரக்டர், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்ட் கீர்த்தி வந்து கஷ்டப்பட்டு அந்த ப்ரொனவுன்சேஷன் ஒன்று ஃபோன் பண்ணிவிட்டு, இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்பா, இது கரெக்டாக இந்த மாதிரி சொல்லணுமா, எங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணணும் இந்த வேர்டில், இந்த அளவுக்கு ஷி வாஸ் ஆஸ்கிங் டீட்டெயில்ஸ். ஒரு தெலுங்கு சென்டென்ஸ் சொல்லிவிட்டு அது வந்து எங்கெல்லாம் கட் பண்ணணும், இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஷி வாஸ் ஆஸ்கிங் இந்த ஷூட்டிங். ஒவ்வொரு ஷார்ட் முடிஞ்சதுமே குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த கேமராவில் அந்த மானிட்டரில் பார்ப்பா சரியாக வந்திருக்கா, டைரக்டர் சரின்னு சொன்னால் கூட இன்னும் இன்னும் இன்னொரு டேக், நான் இதை இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஷீல் மேக் தெம் ரிப்பீட்டட். அந்த மாதிரி ஷீ ரியலி பர்ஃபெக்டட் ஹர் ரோல் ஸ்லோலி ஸ்லோலி, ஷி ஜஸ்ட் பிகேம் அம்மா ஒன்லி இன் தட் ஐ ஷுட் சே. ஏன்னா எந்த அளவுக்குன்னா சொல்லியிருக்கேன் இன்டர்வியூவில் கூட,
சில இடத்துல அம்மா மாதிரி ட்ரெஸ் பண்ணி வரும்போது அப்படியே அம்மா வர மாதிரியே இருக்கும் எனக்கு. அது என்ன சீன்ஸ்ல டிட் யூ ஃபீல் அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த சீன்ஸ்ல உங்களுக்கு திடீர்னு அப்படி ஒரு நிமிஷம் ஸ்ட்ரைக் ஆயிட்டு போச்சு? ஆஃப் கோர்ஸ் தி ஹோல் ஃபிலிம் இஸ் அபௌட் அம்மா தான், பட் சில சீன்ஸ் வந்து அப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அப்படியே பக்காவா பண்ணது வந்து அந்த மாயாபஜார் டான்ஸ் இருக்குல்ல, ஆமா அது அப்படியே ஷீஸ் டன் இன் தி வே அந்த நடை. அப்புறம் அந்த இமிடேட் பண்ணிக்கிட்டு ஐஸ்வர்யாங்கிறவங்க அருவை இமிடேட் பண்ணிக்கிட்டு பின்னாலேயே இப்படி போன உடனே இவர் திரும்பி பார்த்தியா என்ன அப்படின்ட்டு கேட்பார் இல்லையா, அந்த மாதிரி உடனே இப்படி இப்படி பண்ணிட்டு ஷீ கோஸ் அவே. ஆல் தட் வாஸ் வெரி நேச்சுரலி டன் அம்மா மாதிரியே அப்படியே இருந்தது. அது மாயாபஜார் சீன்ஸ் நிறைய அம்மா மாதிரியே வந்திருக்கு அதில். And of course, a lot of shots which they had taken and the angle, and the makeup பண்ணிட்டு கொடுக்குற angles எல்லாம் அப்படியே அம்மா மாதிரியே முகம் வந்து நல்லா அமைஞ்சிருக்கு. ஜாடை நல்லா தெரியுது அதில். அது அந்த லிப்ஸாக இருக்கட்டும், இத்தனைக்கும் கீர்த்திஸ் லிப்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். பட் ஆனால் ஷி யூஸ் டு டேக் எஃபர்ட். கீர்த்தி இஸ் வெரி ஆர்டிஸ்டிக், ஸோ அவ மேக்கப் பண்ணும்போது கூட அகெயின் ஷி யூஸ் டு டச் இட் அப். அண்ட் அந்த கண்ணு வந்து சரியாக வந்திருக்கா இல்லையான்னு 10 தூரம் போட்டு அந்த மேக்கப் ரூம்லேருந்து வெளியிலே வரமாட்டாளாம். ஏன் போகிறோமா வெளியில வா வெளியில வானா, பிகாஸ் ஷி வாஸ் வெரி பர்டிகுலர் தட் அது எக்ஸாக்டாக அந்த மாதிரி ஐயோ அவங்கள மாதிரி இருக்கணுமே அப்படின்ற அந்த ஐப்ரோஸ் இந்த ஃபோட்டோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஐப்ரோஸை கரெக்ட் பண்ணுறது, கண்ணு கரெக்ட் பண்ணுறது, அது ஷி வாஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் பர்ஃபெக்ஷன். அந்த பெர்ஃபெக்ஷன் வரணும்ன்ட்டு ஷீஸ் புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி ஷீ யூஸ் டு கீப் ஆஸ்கிங். அது வந்து மொழமாக எப்படி ஆச்சுன்னா மேடம்னு ஆரம்பிச்சு ஆண்டின்னு போயிட்டு கடைசியில் என்னை விஜிமான்னு கூப்பிட ஆரம்பித்தேன். ஸோ ஷீ பிகேம் லைக் மை டாட்டர், ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் லைக் ஷீஸ் மை டாட்டர் நோ மதர் டாட்டர் இட்ஸ் அ டோட்டல் கன்ஃபியூஷன். ஸோ ஐ கால் ஹர் மை ப்ரிட்டி லிட்டில் மாம். ஹைதராபாத்தில் ஒரு டிஜிட்டல் ஆர்ட் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் வந்து இந்த மகாநட்டி மூவி வந்த டைமில் அங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மூவி பார்த்துட்டு அம்மாவை பற்றி ஒரு அம்மாவோட ஸ்கெட்சை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஜிட்டல் ஆர்ட்டை வச்சு தே ஹெட் டன் அபவுட் 800 பிக்சர்ஸ். அதை வந்து சேலுக்கு வச்சு அதுலேருந்து வந்த காசை வந்து எம்ஏஏ மூவி ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இன் ஆந்திரா அவங்களுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க டு கிவ் இட் டு த கஷ்டப்படுற இந்த பழைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு. ஈவன் ஆஃப்டர் அம்மா இஸ் நாட் ஹியர் இன் திஸ் வேர்ல்ட் த்ரூ தேம் அவங்க மூலமாக ஷி ஸ்டில் டூயிங் ஹர் ஜாப். அவங்க வேலையை அது தானே எடுத்து கொடுக்குறது தானே அவங்க வேலை, கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு, அது நிற்கக்கூடாது. ஸோ தட் இஸ் ஸ்டில் கண்டினியூயிங். அண்ட் த ப்ரொடியூசர்ஸ் so nice of them. நிறைய பேர் காசு வந்துதான் எடுத்து பாக்கெட்டில் போட்டு போயிடலான்னு தான் பார்ப்பாங்க, பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வந்த காசில் நிறைய டொனேட் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் அ ஸ்கூல் இன் அம்மாஸ் நேம் இன் வடிவார் பாலம் ரேப்பள்ளி தாலுக்கா இன் ஆந்திரா. அந்த ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் பஸ்ஸை டொனேட் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி தட் தே செட் வி ஆர் கோயிங் டு அடாப்ட் திஸ் ஸ்கூல் டேக் கேர் ஆஃப் தி சில்ட்ரன், அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த டைமில் கவர்மெண்டில் இருந்தது சந்திரபாபு நாயுடு சார், அவர் வந்து அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு ஹி ஹேட் கிவன் ஹிஸ் ஆர்டர்ஸ். ஸோ அங்கே இருக்கிற அந்த ஆல் தி ஆஃபிஷியல்ஸ் இன் அ ரோ விச் கம் அண்டர் தட் இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் அவங்க எல்லாருமே சேர்ந்து தே ஹாவ் ஹெல்ப் அ லாட் டு பிரிங் அப் தட் ஸ்கூல். ஸோ சோ மெனி திங்ஸ் லைக் திஸ் நான் ஒன்று ரெண்டு சொல்லியிருக்கிறேன், பட் சோ மெனி திங்ஸ் லைக் திஸ் ஹவ் பீன் ஸ்டில் ஹேப்பனிங். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்க ரூபத்தில் எல்லாரும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும் இல்லையா? கரெக்ட். கீர்த்தி சுரேஷ் கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கீர்த்தி அந்த மூவி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த செட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கோல்டு காயின்ஸ் கொடுத்துருக்கா. ஆ கேள்விப்பட்டோம். ஆ ஸோ பாருங்க இது இது வந்து இப்போ எல்லாருமே இப்போ அது அந்த உதார குணம் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் பர்குலேட்டட் எல்லாருக்குமே அந்த செட்லயே எல்லாருமே they are feeling that way. The celebration is started from the first day from the first day itself. I would say this is more because of Keerthi's upbringing. ஒருத்தர் வந்து முன்னுக்கு வராங்கனா you have to give the credit to the parents first. For that I would give all credit to Menaka. So Menaka வந்து அவ எப்போ இந்த மூவி பண்ண ஆரம்பிச்சாலோ அப்பல இருந்து ஷூட்டிங் போகும்போது பூஜை பண்ணிட்டு போனியா
பூஜை பண்ணிட்டு கும்பிட்டுட்டு தான் போனோம். அதுக்கப்புறமா அம்மாவோட ஃபிலிம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்து, நீ இந்த சீனை பாரு அந்த சீனை பாரு அப்படின்ட்டு மேனகா சொல்கிறது. எனக்கு ஃபர்ஸ்ட் கீர்த்தி இன்ட்ரடியூஸ் பண்ணது மேனகா. ஷி கால்ட் அப் அண்ட் சேட், நான் வந்து அவளை உங்களுக்கு அப்பப்போ ஃபோன் பண்ண சொல்லுவேன், நீங்கள் ஒன்றும் நினச்சிக்கலன்னா கொஞ்சம் பேசுங்க அவளோட. ஐயோ வித் ப்ளஷர் ஐ வில் டெல் ஹர் வாட் எவர் டீட்டெயில்ஸ் ஷி வாண்ட்ஸ் நான் பண்ணுறேன். இல்லை நீங்கள் சொன்னால் தான் அவளுக்கு வந்து டைரெக்டாக தெரியும் அந்த மேனரிசம் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா சுச்சுவா. ஸோ அந்த மாதிரி த்ரூ மேனகா அப்படி ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கிரெடிட் டு கீர்த்திஸ் மதர். இதை தொடர்ந்து வந்து தமிழ் படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெக்கக்னிஷன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இந்த வருஷம் பரியேறும் பெருமாள், 96, ராட்சசன், மேலும் சில குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்தும் இதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இல்லாத மாதிரி இருக்கே தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், இது வந்து வாட் டு யூ ஃபீல் யூ கேன் யூனோ? ஹோப்ஃபுல்லி தேர் ஷுட் பி அ சேஞ்ச். அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியுது அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சேஞ்ச். இதுக்கு முந்தி வந்து சும்மா ஒரு ஃபைட்டு இல்லை ஒரு நாலு டான்ஸு அப்படின்னு இருக்கிறது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி இருந்தது, ஒரு மூவினா எத்தனை இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அது மாறிட்டு வருது. ஸோ இப்போ ஆக்சுவலாக ஜட்ஜஸ்க்கு இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ தமிழில் வரலை அப்படின்னு சொல்ல முடியாது, பிகாஸ் ஆன் த ஹோல்னு பார்க்கும்போது தி பெஸ்ட் நேஷனல் ஃபிலிம் ஹஸ் கான் டு அ குஜராத்தி ஃபிலிம் இல்லையா? ஸோ தட் மீன்ஸ் தே ஹாவ் கான் இன் டு டீட்டெயில்ஸ் ஆஃப் பிக்கிங் மூவிஸ். ஸோ அப்படின்னா நம்ம தான் மூவி எடுக்கிறவங்க தான் பார்க்கணும் இனிமேல். த பீப்புள் இன் த தமிழ் இண்டஸ்ட்ரி ஐ ஃபீல் ஷுட் சி அவங்க என்னென்ன கோணத்துலேருந்து அவங்க அவார்டு ஓரியன்டாக இருந்தா. இல்லை எனக்கு இந்த இதில் கமர்ஷியல் இதில் எடுக்கும்போது யூ எக்ஸ்பெக்ட் ஓன்லி மணி இன் தட். ட்ரூ. எனக்கு அவார்டு வேணும்னு நினச்சி எடுக்கும்போது அதை வேறு மாதிரி எடுக்கணும். ட்ரூ. ஸோ ஏன்னா அவார்டு வந்து தே டோன்ட் கிவ் இட் டு ஜஸ்ட் சம் கமர்ஷியல் ஃபிலிம், தே ஹாவ் லாட்ஸ். எனிவேஸ் வித் தட் வி கம் டு த எண்ட். ரொம்ப நன்றி எங்கள் கூட பேசினதுக்கு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு, அண்ட் அந்த ஒரு வைபை வந்து திரும்பி கொண்டாந்ததுக்கு அப்படின்னு சொல்லி ஐ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனை என்னோட ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோட ஃபேமிலி மட்டும் இல்லை, இந்த ஊரை இந்த உலகமே கொண்டாடுற மாதிரி இருக்குது எனக்கு இந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிறது. அண்ட் நாகஸ்வின் ஹாஸ் அச்சீவ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இல்லை அதுக்கு அடுத்து ஒரு நாலஞ்சு ஜென்ரேஷன் கூட அம்மாவை மறக்க முடியாமல் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் கீர்த்தி சுரேஷ் அஃப்கோர்ஸ் அவள் வந்து இப்போ எனக்கு அம்மாவாக நடிச்சிருக்கா, ஆனால் எனக்கு இப்போ பொண்ணாக வாழ்ந்துட்டுருக்கா. ஸோ அவளோட ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், இவள் பார்த்தா நம்ம பொண்ணு மாதிரி இல்லை அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் அம்மா மேலே காமிக்கிற அன்பு தான் இதுக்கெல்லாம் காரணம். ஸோ ஐ மஸ்ட் தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் தட்.